ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் ஒன்றாம் வகுப்பில் எண்கள் அப்படிங்கிற பாடத்தில் 21 முதல் 99 வரை, இது வந்து மூன்றாம் பருவ கணக்கு புக்கில் இருக்குது. இந்த எண்களை பார்க்கலாமா? இது வேப்பங்குச்சி கட்டுகள். ஒரு கட்டுக்கு 10 குச்சி இருக்குது. 1 10 2 10 3 10 4 10 5 10 6 10 7 10கள், 8 10கள், 9 10கள், அதான் 10 20 30 40 50 60 70 80 90. சரியா? இந்த எண்கள் உங்களுக்கு தெரியணும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதே எண்களை அப்படியே என்ன செய்யணும், எழுதணும். 10 20 30 40 50 60 70 80 90. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கட்டங்களுக்கு வண்ணம் இடணும். இப்போ 20 கட்டத்துக்கு 20 கட்டம் வண்ணம் விட்டுருக்கு. 30க்கு 30 கட்டத்துக்கு வண்ணம் விடணும். 50க்கு 50 கட்டத்துக்கு வண்ணம் விடணும். மீதி அப்படியே என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம். செய்யலாமா? இனி எழுதியாச்சா? இதேமாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் அப்படியே பார்த்து எழுதிடுங்க. அடுத்து 20க்கு நான் 20 போட்டிருக்கேன். 30க்கு 30 கட்டத்துக்கு கலர் எடுத்துருக்கேன். 50 கட்டத்துக்கு கலர் போட்டிருக்கேன். அதுமாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வண்ணம் போட்டிருக்கேன். அடுத்து பொறுத்துக்க, இது 80னா அங்கே 10 20 30 40 50 60 70 80. இப்போ 70னா நமக்கு 10 20 30 40 50 60 70 இந்த வாழைப்பழத்துக்கு நம்ம நினைச்சிடும் இணைக்கணும். அடுத்து 40னா இந்த டாட்ஸ். அடுத்து 10னா சரியா? இதில் வேறுபட்டதுக்கு ரைட் பண்ணோம். வேறுபட்டனா வித்தியாசமாக இருக்கும். மூணு படம் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இதில் பாருங்கள், 30 இருக்குது, இதில் 40 இருக்குது, இதில் 40, இதில் 40. அப்போ இதுதான் ரைட். இதுக்கு ரைட் பண்ணுங்க. இதில் 60 இருக்குது, இது 60, இது 50, இது 60. இது அதில் 70 இருக்குது, இது 70 தான், இது 70 தான், இங்கே 40 தான் இருக்குது. 40 இருக்குது, 30 30 30, அப்போ இது. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 21 முதல் 30 வரை இந்த கணக்கில் இப்போ 2 கட்டு 20 1 21, 2 கட்டு 20 2 22, இப்போ 2 கட்டு 3. அப்போ நம்ம என்ன எழுதணும், 2 3 23, 2 4 24, 2 5 20 5. இதை நம்ம நிரப்பலாமா? இந்த இந்த எண்ணிக்கைப்படி அப்படியே என்ன செய்யணும், இதை நிரப்பி வைக்கணும். எழுதலாமா? அடுத்த பக்கம் பார்த்துக்கலாமா? இதில் அதே மாதிரி தான், 31 முதல் 40 வரை. அந்த அப்போ முந்தைய எழுதின மாதிரி தான். இதில் வந்து 30 3 இது இருக்குது. இதே மாதிரி அதே மாதிரி செஞ்சிருவோம், எழுதிடுவோம். அடுத்த பக்கத்தில் 4, அதான் 41 முதல் 50 வரைக்கும். இதே அதே மாதிரி எழுதிடலாமா? இந்த மாதிரி எழுதிருங்க. 30 கூட்டல் 3, 30 கூட்டல் 4, 30 கூட்டல் 5, 30 கூட்டல் 6, 30 கூட்டல் 7, 30 கூட்டல் 8, 30 கூட்டல் 9, 40. ஆக 31 32 33 34 35 36 37 38 39 40. அதுமாரி இங்கே 40 கூட்டல் 1, 40 கூட்டல் 2, 40 கூட்டல் 3, 40 கூட்டல் 4, 40 கூட்டல் 5, 40 கூட்டல் 6, 40 கூட்டல் 7, 40 கூட்டல் 8, 40 கூட்டல் 9, 50 கூட்டல் 0. ஆக 41 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. அடுத்த பக்கம் பார்க்கலாமா? இந்த எண்களை நம்ம வந்து முதல்ல சொல்லிடலாம். சொல்லி பார்த்துட்டு அதுக்கு எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, 11 12 13 14 15 16 17 18 19 20, 21 22 23 24 25 26 27 28 29 30. 31 32 33 34 35 36 37 38 39 40. 41 42 43 44 45 46 47 49 50. எழுதலாமா? எழுதிருக்கணும். இதேமாதிரி உங்கள் புக்கில் அதை பார்த்து அப்படியே அடிச்சிங்க, எழுதிருங்க. அடுத்து இந்த வண்ணம் விடப்பட்ட கட்டத்தை எண்ணி இந்த கட்டத்தில் எழுதணும். இப்போ எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10
பதினொன்று, பதினெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தி ஒன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூன்று, இருபத்தி நான்கு, இருபத்தி ஐந்து, இருபத்தி ஆறு, இருபத்தி ஏழு, இருபத்தெட்டு, இதில் இருபத்தி எட்டு எழுதணும். இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கா எண்ணி எழுதலாமா? இதில் இந்த எண்களுக்கு தப்ப கலர் அடிக்கணும். அடிக்கலாமா? இதில் எண்கள் எழுதியாச்சா? இதில் கரெக்டாக அந்த எண்களுக்கு தந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், வண்ணம் விட்டாச்சு. சரி, இப்போ இதில் என்ன சொன்னால் விடுபட்ட எண்களை எழுதணும். இப்போ ஒன்று, இரண்டு இருக்கிறது, மூன்று வரும். இப்போ நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்து இதை என்ன செஞ்சிடலாம், நிரப்பிடலாம். நிரப்பலாமா? ஏச்சா, அடுத்த பக்கம் போகலாமா? அடுத்து ஐம்பத்தி ஒன்று, ஐம்பத்தி இரண்டு, ஐம்பத்தி மூன்று, ஐம்பத்தி நான்கு, ஐம்பத்தி ஐந்து, ஐம்பத்தி ஆறு, ஐம்பத்தி ஏழு, ஐம்பத்தி எட்டு, ஐம்பத்தி ஒன்பது, அறுபது, அறுபத்தி ஒன்று, அறுபத்தி இரண்டு, அறுபத்தி மூன்று, அறுபத்தி நான்கு, அறுபத்தி ஐந்து, அறுபத்தி ஆறு, அறுபத்தி ஏழு, அறுபத்தி எட்டு, அறுபத்தொன்பது, எழுபது, எழுபத்தி ஒன்று, எழுபத்தி இரண்டு, எழுபத்தி மூன்று, எழுபத்தி நான்கு, எழுபத்தி ஐந்து, எழுபத்தி ஆறு, எழுபத்தி ஏழு, எழுபத்தி எட்டு, எழுபத்தி ஒன்பது, எண்பது, எண்பத்தி ஒன்று, எண்பத்தி இரண்டு, எண்பத்தி மூன்று, எண்பத்தி நான்கு, எண்பத்தி ஐந்து, எண்பத்தி ஆறு, எண்பத்தி ஏழு, எண்பத்தி எட்டு, எண்பத்தொன்பது, தொண்ணூறு, தொண்ணூத்தொன்று, தொண்ணூற்றி ரெண்டு, தொண்ணூற்றி மூன்று, தொண்ணூற்றி நான்கு, தொண்ணூற்றி ஐந்து, தொண்ணூற்றி ஆறு, தொண்ணூற்றி ஏழு, தொண்ணூற்றி எட்டு, தொண்ணூத்தொன்பது. இப்போ இது அப்படி என்ன செய்யணும், இதில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, எழுதிடலாமா? இதே மாதிரி உங்கள் புக்கில் எழுதிருங்க, அதை அப்படியே பார்த்து அப்படியே எழுதிருங்க. இது வந்து ஐம்பத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தொன்பது வரைக்கும் இருக்குது. அடுத்த பக்கம் போகலாமா? இதில் லெட்டுகள் எத்தனை, முட்டைகள் எத்தனை கேட்டிருக்கு. இதில் பத்து பத்தாக இருக்குது. பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, ஐம்பத்தி இரண்டு, ஐம்பத்தி நான்கு, ஐம்பத்தாறு, ஐம்பத்தி எட்டு இதில் எழுதணும். இதில் வந்து பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, எண்பத்தி ஆறு எழுதணும். எழுதலாமா? இந்த மாதிரி அட்டை செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், அப்படி ரெண்டு நம்பரை சேர்த்து சொல்லி பார்க்கலாம். அதால் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து முப்பத்தி ஒன்பது, மாற்றி சேர்க்கும்போது இருபது அப்படி வரும். அடுத்து இந்த அட்டவணை நிரப்பணும். நம்ம ஏற்கனவே முந்த பக்கத்தில் எழுதணும்ல, அதை பார்த்து ரெண்டு அட்டவணை சேர்த்து பார்த்துச்சுலாம். இதில் எழுதலாம். எழுதலாமா? எழுதிட்டு இரண்டில் தொடங்கும் எண்கள், ஆறில் தொடங்கும் எண்கள், ஒன்றில் முடியும் எண்கள், நான்கில் முடியும் எண்கள். எழுதலாமா? இது எழுதியாச்சா? அதுக்கடுத்து ரெண்டில் தொடங்கும் எண்கள் வந்து எழுதியிருக்கேன், ஆறில் தொடங்கும் எண்கள், ஒன்றில் முடியும் எண்கள், நான்கில் முடியும் எண்கள். இப்போ இந்த எண்களில் என்ன போட்டிருக்கு, ஒரு எண் தொடர்ந்து இருமுறை வருமா, அதை நம்ம வண்ணமிடணும். இப்போ பாருங்கள், இருபத்தி ஒன்று இங்கேயும் இருக்குது, இதில் இருக்குது. இப்போ இதை அனுப்பிச்சினோம், கலர் அடிக்கணும். அதுமாதிரி இருபத்தி நான்கு இங்கேயும் இருக்குது, இதில் இருக்குது. அதேமாதிரி அறுபத்தி ஒன்று இங்கேயே இருக்குது, இதில் இருக்குது. அறுபத்தி நான்கு இதில் இருக்குது, இதில் இருக்குது. கலர் போடலாமா? இந்த மாதிரி கலர் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே எழுதியாச்சு. இதில் இந்த அமைப்பை நிறைவு செய்யணும். இப்போ வந்து பத்து பத்தாக கூட்டியிருக்கு. பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, தொண்ணூறு நீங்கள் எழுதணும். அஞ்சு, பத்து, பதினஞ்சு, இருபத்தி முப்பத்து முப்பது, முப்பத்தஞ்சு, நாற்பது, நாற்பத்தைந்து, ஐம்பது, ஐம்பத்தஞ்சு, அறுபது. இப்போ மூன்று, பதிமூணு, இருபத்தி மூணு. இப்போ நம்ம முப்பத்தி மூணு, நாற்பத்தி மூணு, ஐம்பத்தி மூணு, அறுபத்தி மூணு, எழுபத்தி மூணு, எண்பத்தி மூணு, தொண்ணூற்றி மூணு எழுதலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம இந்த பகுதியோடு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பாகத்தை பார்க்கலாமா?